குறைஞ்சு போறதுனால, அந்த வேகம் குறைஞ்சு போனதுனால அதை தள்ளுகிற விசை கொஞ்சம் குறைய 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 அது அந்த விரிவடைகிற வேகம் கொஞ்சம் குறைஞ்சு போகும். அதனால இப்போ ஒரு கருத்துக்கு வரோம். இப்போ ஒரு சிறிய செடிக்கு வர்றோம், ஒரு செடி சின்ன ஒரு செடி வச்சிருக்கோம் வச்சுக்கோங்க, ரோஜா செடி வச்சிருக்கிறோம், சின்ன சின்ன விதை போட்டிருக்கோம், கொய்யா விதைய போட்டிருக்கோம், கொய்யா விதைய போட்டிருக்கோம், ரைட். இப்போ அந்த கொய்யா விதைக்கு தண்ணி ஊத்துறோம், அது என்னென்ன பண்ணுது, மேல அப்படியே வளர்ந்து மேல வருது, சின்ன இலையை விட்டுட்டு மேல வருது, அந்த கொய்யா விதை விரியுது. அந்த கொய்யா விதை ஏன் விரியுது, உள்ளுக்க இருக்கிற அந்த துகள்களுடைய அந்த ஸ்பீடு, அந்த ஸ்பீடுனால அந்த கொய்யா விதை வந்து கொஞ்சம் அப்படியே விரியுது. ஆனாலும் இந்த சுத்தவெளி என்ன பண்ண பார்ப்போம், அதான் எல்லாத்தையும் போட்டு நெருக்குது. சுத்தவெளி வந்து கம்ப்ரசிவ் ப்ரெஷர் எல்லாத்தையும் போட்டு நெருக்குது. ஆக அந்த விதையை வந்து சுத்தவெளி நெருக்க பார்க்கும், ஆனால் உள்ளுக்க இருக்கிற ஸ்பீட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த நெருக்கத்தையும் மீறி அந்த கொய்யா விதை வளர ஆரம்பிக்குது. நீங்க பாருங்க, எந்த விதையாக இருந்தாலும் ஆரம்பத்துல உள்ளுக்க இருக்கிற அந்த ஸ்பீடு, அலையினுடைய ஸ்பீடு ஜாஸ்தியா இருக்கிறதுனால அது என்ன ஆகுது, அது விரிய ஆரம்பிக்குது, விதை விரிய ஆரம்பிக்குது. அந்த சுத்தவெளி அது இறுக்கி இறுக்கி பிடிச்சா கூட, கம்ப்ரசிவ் ப்ரெஷர் கொடுத்தா கூட அது விரிய ஆரம்பிக்குது. அப்ப கொய்யா விரிஞ்சு 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 அப்படியே பெரிய செடியாகி செடியாகி அப்படியே மரமாகுது. ஆனா ஒரு காலகட்டத்துல அது உள்ள இருக்கிற அந்த ஸ்பின்னுடைய வேகம் குறைஞ்சு போச்சுன்னா விரிய முடியாம அந்த கம்ப்ரசிவ் ப்ரெஷர் ஓவர்டேக் பண்ணிடுது. அப்ப கொய்யா மரம் ஒரு லெவலுக்கு போய் ஒரு லெவலுக்கு போய் வளர்றது முடிஞ்சிருது. இதே மாதிரிதான் எந்த மரத்தை எடுத்தாலும், எந்த மரத்தை நம்ம எடுத்தாலும் ஆரம்பத்தில் விதையில இருக்கிற துகள்களுடைய ஸ்பின்னிங் ஸ்பீடு தற்சுழற்சி வேகம் அதிகமாக இருக்கிறதுனால அது அப்படியே அந்த விதை விரியுது ஆரம்பத்தில். ஆனாலும் அந்த விதையை கூட இந்த சுத்தவெளி இருக்கத்தான் செய்யுது, கம்ப்ரஷன் ப்ரெஷர் கொடுக்குது, ஆனாலும் இந்த அலை பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால மேலே தள்ளிக்கிட்டே வந்துடுது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த அலையினுடைய வேகம் குறையும் போது அந்த சுத்தவெளியுடைய அழுத்தம், சூழ்ந்த அழுத்தம் சொல்வாரே மகரிஷி, அந்த சூழ்ந்த அழுத்தம் ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிருது. அப்ப விரிவு நின்று விடுகிறது. இந்த இந்த முறை வந்து எல்லோருக்கும் பொதுவானது. எந்த விதையாக இருந்தாலும் ஆரம்பத்தில் வளர்ச்சி அடையும், ஒரு ஒரு கட்டம் வரைக்கும் வளர்ச்சி அடையும், பிறகு உள்ளுக்கு இருக்கிற அலைகள் அதை தள்ள முடியாத போது வெளியில் இருக்கிற சூழ்ந்த அழுத்தத்தினால் அந்த வளர்ச்சி நின்று போகும். அதனால தென்னை மரம் எடுத்துக்கங்க, ஓரளவுக்கு வளரும் நின்று போகும். ஒரு மனிதனை எடுத்துக்கங்க, கருவில் உருவாகி பிறகு குழந்தையாகி குழந்தை வளருது. ஏன் வளருது, உள்ளுக்க இருக்கிற ஆரம்பத்தில் உள்ளுக்க இருக்கிற அந்த அலைகளுடைய வேகம் ஜாஸ்தி, அதனால சூழ்ந்த அழுத்தத்தையும் மீறி வளர்ந்த அந்த குழந்தை அப்படியே வளர்ந்து 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 ஒரு 30 வயசு, 35 வயசு, 40 வயசு, அப்புறம் என்ன ஆகும், அலையினுடைய வேகம் குறைஞ்சி போகுது, சூழ்ந்த அழுத்தம் ஜாஸ்தி ஆகுது, வளர்ச்சி நின்று போகுது. ஆக பிரபஞ்சத்திற்குள்ளாக எந்த உயிரினத்தை எடுத்தாலும் ஆரம்பத்தில் விரிகின்றன, ஆரம்பத்தில் வளர்கின்றன, ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த விரிவு நின்று விடுகிறது. இது மனிதனுக்கும் பொருந்தும், மரத்திற்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒரு பூனை அப்படித்தான், சின்ன பூனையா இருக்கு, அப்படியே வளருது, அப்படியே வளருது, ஒரு கட்டத்தில் நின்று போகுது, வளர்ச்சி நின்று போகுது. எனவே இந்த பிண்டத்தில் இருக்கிறது தான் அண்டத்தில் இருக்கு. ஆக நம்ம இப்ப என்ன சொல்றோம்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ வரும்.
பிரபஞ்சத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும்? இந்த கேள்வியை பிக்பேங் தியரி வச்சிருக்காங்களே, பிக்பேங் தியரி அவங்க கிட்ட கேட்டோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரபஞ்சம் இப்போது விரிவடைகிறது, இது என்றைக்குமே விரிவடையலாம், அல்லது ஒரு காலகட்டத்தில் இந்த விரிவு நின்று விடலாம், என்ன நடக்க போகிறது என்று எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிக்பேங் தியரியில சொல்லுவாங்க. இப்போது இது விரிவடைகிறது, இது சதா காலமும் விரிவடைந்து கொண்டே கூட செல்லலாம், அல்லது ஒரு காலகட்டத்தில் இந்த விரிவு நிற்கலாம், இதில் எது நடக்கப் போகிறது என்பது எங்களுக்கு தெரியாது என்பார்கள் பிக்பேங் தியரி பீப்புள். ஆனால் வேதாத்திரியன் காஸ்மாலஜி என்ன சொல்லுது? வேதாத்திரியன் காஸ்மாலஜி கிட்ட கேட்டான், இந்த பிரபஞ்சத்தினுடைய எதிர்காலம் என்ன? இப்ப விரிவடைஞ்சிக்கிட்டே போகுதே, இது எப்பவுமே விரிவடையுமா அப்படின்னு ஒரு வேதாத்திரியன் காஸ்மாலஜி கிட்ட கேட்டா வேதாத்திரிய அன்பர் என்ன சொல்லுவாரு? யாராச்சும் சொல்ல முடியுங்களா? அனலைஸ் பண்றீங்களா? யார் சொல்றீங்க? பிரபஞ்சத்தின் எதிர்காலம் எப்போதும் விரிவடையுமா? ஐயா கேக்குறாங்க. மல்லிகாமா ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. விரிவடையாதுங்க ஐயா, அப்புறம் குறைஞ்சுக்கிட்டே போயிடுவோங்க ஐயா. எக்ஸலண்ட் 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 எக்ஸலண்ட், நல்லதுமா. அவ்வளவுதான் அவ்வளவுதான், வேதாத்திரியும் காஸ்மாலஜியில எல்லாரும் எக்ஸ்பர்ட் ஆயிருக்கோம் இப்போ, அவ்வளவுதான். இப்ப இதே கேள்விய வேதாத்திரியன் காஸ்மாலஜி என்ன சொல்லுதுன்னா, இப்போது விரிவடைகிற இந்த பிரபஞ்சம் இனி வரும் காலங்களில் போக போக உள்ளுக்க இருக்கிற அலைகளுடைய பவர், அதை தள்ளிவிட அதை தள்ளுகிற அலைகளுடைய பவர், அந்த தற்சுழற்சி வேகம் குறைந்து கொண்டே வருவதால் அலைகளுடைய பவர் சக்தி குறையும். அப்படி குறையும் போது அந்த சுற்றுவெளியினுடைய சூழ்ந்தழுத்தம் கொஞ்சம் அதிகமாகி இந்த விரிவை அது நிறுத்திவிடும். எனவே இப்போ நம்மளுடைய பிண்டத்தில் நிகழ்கிறது தான் இந்த அண்டத்திலையும் நிகழ்கிறது என்று பார்க்கும்போது, இந்த பிரபஞ்சத்தினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்று விரிவடைகிற இந்த பிரபஞ்சம் என்றுமே விரிவடையாது. ஒரு காலகட்டத்தில் இந்த விரிவு நிற்கும். இந்த விரிவு நின்று போச்சுன்னா அப்புறம் என்ன பண்ண? சூழ்ந்தழுத்தம் பிரபஞ்சத்தை போட்டு அழிச்சிடும். இப்போ மனிதன் கருவில் ஆரம்பிக்கிறான், மனிதன் ஆரம்பத்தில் ஒரு விதையில் ஆரம்பிக்கிறான் மனிதன், அப்புறம் குழந்தையாக வர்றான், வளர்றான். ஏன் வளர்றான்? அப்போ உள்ளுக்க இருக்கிற அலைகளுடைய பவர் ஜாஸ்தியாக இருக்கு, அந்த சூழ்ந்த அழுத்தத்தையும் மீறி வளர்றான். 30 வயசு, 35, 40 வயசு, அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது? அந்த தழுகிற பவர் குறைஞ்சி போகுது, அழுத்தம் ஜாஸ்தி ஆகுது. அப்போதான் என்ன மனிதனுக்கு என்ன ஆகுது? அப்படியே வளைய ஆரம்பிக்கிறான். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அப்படியே வளைஞ்சிடுறான். ஏன்? அழுத்தம் அதிகமாயிடுச்சு. இறுதியாக அந்த சூழ்ந்த அழுத்தமே இவனை அப்படியே அழுத்தி 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 அவனது முடிவையும் கொண்டு வந்து விடுது. ஆக எந்த மரமாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு கட்டம் வரைக்கும் அவன் விரிகிறான், அந்த மரம் விரிகிறது ஒரு கட்டம் வரைக்கும், பிறகு விரிவு நிற்கிறது. நின்ற பிறகு அதே சூழ்ந்தழுத்தம் அந்த மரத்தை அழுத்தி அழுத்தி அதை முடிக்கவும் செய்கிறது. எனவே இதை போலவே தான் இந்த பிரபஞ்சத்திற்கும் நிகழ இருக்கிறது. இதை போலவே தான் இந்த பிரபஞ்சம் இப்போது விரிகிறது, விரிந்து கொண்டே செல்கிறது இப்போது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இதன் விரிவு நிற்கும். இதன் விரிவு நின்ற பிறகு அந்த சூழ்ந்த அழுத்தம் அந்த பிரபஞ்சத்தின் மீது அதிகமாகி அந்த பிரபஞ்சமே
நொறுங்கி சுக்கல் நூறாக போகலாம். அப்ப அந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு முடிவு வருகிறது. அப்படியே நெருக்கி 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 அப்படியே சுக்கல் நூற போயிடலாம் இந்த பிரபஞ்சம். ஆக இப்போது இருக்கிற இந்த பிரபஞ்சம் என்றுமே அப்படியே இருக்கும் என்று சொல்வதற்கு இல்லை. ஆக இப்ப நம்ம சம பண்றோம், நம்ம வந்து இப்ப சம பண்ண போறோம். இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த பிரபஞ்சம் ஒரு விதையிலிருந்து விரிகிறது. ஒன்று, ஒரு சிறிய விதையில் இருந்து இந்த பிரபஞ்சம் விரிகிறது. அந்த சிறிய விதையை உருவாக்கியது சுத்தவெளி. அந்த சிறிய விதைக்குள்ளாக அனுதினமும் இந்த பெருவெளி உருவாக்குகிற துகள்கள் சென்று கொண்டே இருப்பதால் அதனுடைய எடை அதிகமாகிறது. அதே சமயத்தில் அதற்குள்ளாக இருக்கிற துகள்களுடைய சுழற்சியினால் உள்ளுக்குள்ளாக அலைகள் உருவாகி அந்த சக்தி உள்ள அலைகள் இந்த பிரபஞ்சத்தை விரிவடைய செய்கிறது. ஆகவேதான் இந்த பிரபஞ்சம் விரிந்து கொண்டே செல்கிறது. என்றாலும் ஒரு காலகட்டத்தில் உள்ளுக்க இருக்கிற அலைகளுடைய சக்தி குறைய 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 அது தள்ளுகிற விசை, விரிவடைய செய்கிற விசை கொஞ்சம் குறைய குறைய சூழ்ந்த அழுத்தம் அதிகமாகி விடுகிறது. அந்த சூழ்ந்த அழுத்தம் ஓவர்டேக் பண்ணுது. அப்ப என்ன ஆகுது? விரிவு நின்று விடுகிறது. இந்த பிரபஞ்சத்தினுடைய விரிவு நின்று விடுகிறது. இந்த பிரபஞ்சத்தினுடைய விரிவு நின்று விட்டவுடன் அதே சூழ்ந்த அழுத்தம் அதை மேலும் மேலும் அழுத்தி இந்த பிரபஞ்சத்தையே சுக்கல் நூறாக செய்துவிடும். ஆக பிரபஞ்சத்தை பிரபஞ்சம் நீக்கப்படுகிறது. இதேதான் ஒரு உயிர் உயிருக்கும் ஏற்படுகிறது. ஒரு உயிரினம், ஒரு உயிர் கருவிலிருந்து ஆரம்பித்து விதை என்ற கருவிலிருந்து ஆரம்பித்து பெருகி 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 ஒரு நிலை வரைக்கும் பெருகிறது. பிறகு அந்த பெருக்கம் நிற்கிறது. நின்ற பிறகு அதே சூழ்ந்த அழுத்தம் அதை மறுபடியும் மறுபடியும் அழுத்தி அழுத்தி மரணத்தில் முடிகிறது. இதே மாதிரியாக ஒவ்வொரு உயிரினத்திற்கும் இருக்கிற மரணம் இருப்பது போல இந்த பிரபஞ்சத்திற்கும் ஒரு மரணம் உண்டு. இதனுடைய கதையும் முடிந்துவிடும். அப்படி ஒரு பிரபஞ்சம் ஓரிடத்தில் முடியும் போது இந்த பெருவெளிதான் ஏகப்பட்ட இடம் இருக்கேன். இந்த பிரபஞ்சம் ஒரு இடத்தில் முடியும் போது இதே சுத்தவெளியில் இன்னொரு இடத்தில் ஒரு விதை உருவாகி ஒரு பிரபஞ்சம் உருவாகும். இங்கே ஒரு பிரபஞ்சம் முடியுது, இன்னொரு இடத்துல ஒரு பிரபஞ்சம் உருவாகும். ஆக இந்த முடிவும் உருவாவதும் எப்போதும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆக கம்பர் சொல்லுவது உலகம் யாவையும் தாமூல ஆக்கலும் தன்னிலிருந்து உருவாக்குகிறது. இந்த பெருவெளி தன்னிலிருந்து உருவாக்குகிறது. அதுதான் வேதாத்திரியத்தினுடைய முக்கியமான கருத்து. இந்த தன்னிலிருந்து உருவாக்குகிற இந்த தன்மை இன்றைய பிக்பேங் தியரியில் இல்லை. ஆகவே அவர்களிடம் கேட்டால் விதை எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால் தெரியவில்லை என்று தான் சொல்லுவார். ஆனால் அவர்கள் சொல்லுவார்கள், அந்த விதை வந்ததற்கு பிறகு அது எப்படியெல்லாம் விரிவடைந்தது என்பதை நாங்கள் சொல்வதற்கு தயார், நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொல்வார்களே தவிர அந்த விதை எங்கிருந்து வந்தது என்று அவர்கள் சொல்ல முடிவதில்லை, சொல்லவும் இல்லை. ஆக அந்த கம்பரனுடைய அந்த பாடல் இப்போது இந்த பிரபஞ்சத்திற்கும் பொதுவானதாக வருகிறது. உலகம் யாவையும் தாமூல ஆக்கலும், இந்த பிரபஞ்சத்தையே அது உருவாக்கியிருக்கிறது. தாமூல ஆக்கலும் நிலைப்பெறுத்தலும்
கொஞ்ச நாட்களுக்கு, கொஞ்ச வருடங்களுக்கு இந்த பிரபஞ்சம் நிலைத்து இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரிய பிரபஞ்சமாக இருந்தாலும் கொஞ்ச காலத்திற்கு நிலைத்து இருக்கிறது. நிலைப்படுத்தலும் பிறகு நீக்கலும், பிறகு இந்த பிரபஞ்சமே நீக்கப்படுகிறது. நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர். அந்த தலைவர் தான் பெருவேலி என்பது வேதாத்திரியன் காஸ்மாலஜியனுடைய கருத்து. ஆக அன்பர்களே, இன்றைய காலகட்டத்தில் பிரபஞ்சம் எப்படி தோன்றியது, எப்படி இயங்குகிறது, இதனுடைய முடிவு என்ன என்பதை மூன்றை பற்றியும் வேதாத்திரியன் காஸ்மாலஜி தெளிவாக பேசுகிறது. இந்த பேசுகிற இந்த வேதாத்திரியன் காஸ்மாலஜியை தான் இப்போது நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இது இன்னும் சில நாட்களில், மேபி சில வருடங்களில் இதை உருவாக்கி உலகமெல்லாம் பரப்பும் போதுதான் அந்த புத்தகத்தில், மாணவர்கள் படிக்கிற புத்தகத்தில் வந்து சேருகிற காலம் வரும். அப்போது அந்த புத்தகத்தில் வேதாத்திரியன் காஸ்மாலஜி என்று ஒரு பாடம் வரும். அப்படி அந்த பாடம் வரும்போதுதான் யார் இந்த வேதாத்திரி, இவர்கள் சொல்லுகிற கருத்து என்ன, சுத்தவெளி என்றால் என்ன, பெருவெளி என்றால் என்ன, சுழந்தழுத்தம் என்றால் என்ன, காந்தாலை என்றால் என்ன என்பதையெல்லாம் இந்த உலகம் தெரிந்து கொள்கிற நாள் சீக்கிரமே வரும். அப்படி வரும்போதுதான் ஒரு உண்மையான ஒரு பிரபஞ்சவியல் தோன்றும். அந்த உண்மையான பிரபஞ்சவியல் தோன்றும் போது மகரிஷியை விட்டுட்டு இன்னொரு பிரபஞ்சவியல் தோன்ற முடியாது. ஏனென்றால் அனைத்தும் ஆரம்பமாவது இந்த சுத்தவெளியில். சுத்தவெளியை பற்றிய ஒரு ஒரு பெரிய ஒரு அறிவு, அதை பற்றிய அத்தனை அம்சங்களும் கொடுத்தவர் வேதாத்திரி மகரிஷி. ஆக இவரை தவிர்த்து இன்னொரு பிரபஞ்சவியல் யாரும் உருவாக்க முடியாது. ஆக ஒரு புதிய பிரபஞ்சவியலை உருவாக்குகிற அளவிற்கு வேதாத்திரியத்தினுடைய தத்துவம் சாராம்சம் பொருந்தியதாக இருக்கிறது. ஆக அன்பர்களே, இந்த பிரபஞ்சத்திற்கு நிகழ்கிற இந்த எதிர்காலம், இந்த அண்டத்தில் நிகழ்கிற இந்த எதிர்காலம் பிண்டத்தை போலவே தான் இருக்கும். ஆகவேதான் சொன்னார்கள், அண்டத்தில் இல்லாதது பிண்டத்தில் இல்லை, பிண்டத்தில் இருப்பது அண்டத்திலும் இருக்கும். ஆக அண்டத்திற்கும் ஒரு விரிவு உண்டு, ஒரு முடிவு உண்டு. அதே மாதிரி அந்த பிண்டத்திற்கும் ஒரு விரிவு உண்டு, ஒரு முடிவு உண்டு என்று நாம் பார்க்கும்போது ஒன்றை மட்டும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த பிண்டத்திற்கென்று நாம் வரும்போது இந்த பிண்டத்திற்கும் ஒரு விதை இருக்கிறது. அந்த விதை வளர்கிறது, வளர்ச்சி நிற்கிறது, வளர்ச்சி முடிகிறது, பிறகு அந்த பிண்டமே முடிகிறது என்று நாம் பார்க்கும்போது இன்றைய பிக்பேங் தியரியில் நாம் ஒரு கேள்வியை கேட்கலாம். பிக்பேங் தியரியில் ஒரு கேள்வியை கேட்கிறோம். அவளிடம் நாம் கேட்கிற கேள்வி, ஒரு வேப்ப மரம் வளர்கிறது, ஒரு வேப்ப மரம் வளர்கிறது, அதே வேப்ப மரத்திலிருந்து இன்னொரு வேப்ப முத்து, வேப்ப விதை வருகிறது. அந்த வேப்பம் விதையில் இந்த தாய்மரம் என்னென்னலாம் செய்ததோ அதுவெல்லாமே அந்த விதையில் இருக்கிறது. எனவே இந்த டிரான்ஸ்ஃபர், இந்த டிரான்ஸ்ஃபர் எப்படி நடக்கிறது? தாய் வேப்ப மரத்தில் இருந்த அனுபவங்கள் எப்படி அந்த விதைக்குள்ளாக வந்து விடுகின்றன என்பதை, இந்த கேள்வியை நாம் பிக்பேங் தியரியில் கேட்டால், இன்றைய பிக்பேங் தியரியில் அதற்கு விடை இல்லை. ஆக இன்றைய பிக்பேங் தியரியை விட மிக பிரபல்யமான ஒரு தியரியாக வேதாத்திரியின் காஸ்மாலஜி திகழ்கிறது. ஆனால் இந்த கேள்விக்கு வேதாத்திரியின் காஸ்மாலஜியில் விடை உண்டு.
வேப்ப மரத்தினுடைய அனுபவங்கள், எப்படி அந்த வேப்ப விதைக்கு, வேப்ப மரத்தில் இருக்கிற விதைக்கு வருகிறது என்ற கேள்வியை கேட்கும் போது வேதாத்திரியன் காஸ்மாலஜி என்ன சொல்கிறது என்றால், அந்த வேப்ப மரத்துக்குள்ளே அதனுடைய அலைகள் இருக்கின்றன, ஜீவகான அந்த ஜீவனுக்குள்ளாக அலைகள் இருக்கின்றன. இந்த வேப்ப மரத்தினுடைய அனுபவங்கள் எல்லாமே அந்த ஜீவகாந்த அலையில் போய் பதிகின்றன. அப்படி பதிந்த அந்த அலைகள் தான் சுருங்கி அந்த விதைக்கு வருகின்றன என்ற ஒரு தெளிவான விடையை தருகிறது வேதாத்திரியன் காஸ்மாலஜி. ஆனால் இந்த விடையை இன்றைய பிக்பேங் தியரி கொடுக்க முடியவில்லை. ஆக அன்பர்களே, மகரிஷியினுடைய தத்துவத்தை ஒரு விஞ்ஞான பூர்வமாக நாம் பார்க்கும்போது இன்றைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிக்பேங் தியரி என்று உலகமே பாராட்டுகிற, உலகமே போற்றுகிற ஒரு தத்துவம் சொல்ல முடியாத பல செய்திகளை இன்றைய வேதாத்திரியன் காஸ்மாலஜி சொல்லிக் கொண்டு வருகிறது. ஆக இந்த உலகத்திற்கு இந்த பிக்பேங் தியரி அதை விட்டுவிட்டால் இந்த உலகம் வர வேண்டிய ஒரே இடம் வேதாத்திரியன் காஸ்மாலஜி தான். ஒரு காலகட்டத்தில் இந்த பிக்பேங் தியரியை ஆரம்பித்து வைத்தது 1930. 30 தான், 1930 தான் இந்த பிக்பேங் தியரி உதயமாகியது. அதை ஆரம்பித்து வைத்தவர் லெமைட்ரே என்ற ஒரு கிறிஸ்துவ பாதிரியார். ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் தான் லெமைட்ரே, ஃபாதர் லெமைட்ரே என்பவர் தான் பிக்பேங் தியரியை ஆரம்பித்து வைக்கிறார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இந்த பிக்பேங் தியரி பல கேள்விகளுக்கு விடை தர முடியவில்லை. ஆகவே இன்று இந்த உலகம் பிக்பேங் தியரியை நாம் அவ்வளவாக சரி என்று ஏற்றுக்கொள்ள முடியாது, நாம் ஒரு புதிய தியரியை தேட வேண்டும் என்ற நிலைக்கு இன்றைய விஞ்ஞானம் வந்திருக்கிறது. ஒரு புதிய காஸ்மாலஜி தியரி நமக்கு வேண்டியிருக்கிறது என்பதை இன்றைய விஞ்ஞானிகள் உணர்ந்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் உணரும் போதுதான் நாம் சொல்வது இங்கே இருக்கிறது ஒரு புதிய தியரி, இங்கே இருக்கிறது ஒரு புதிய கொள்கை என்று. இந்த வேதாத்திரியன் காஸ்மாலஜி தான் அந்த புதிய கொள்கை என்று நாம் இப்போது உருவாக்கி இந்த விஞ்ஞானத்திற்குள்ளாக கொண்டு வருகிற முயற்சிகளை செய்து வருகிறோம். சீக்கிரமாகவே மாணவர்களுடைய புத்தகத்தில் இனி வருகிற காலங்களில் சீக்கிரமாகவே, ஒரு காலகட்டத்தில் பிக்பேங் தியரி என்ற கொள்கையை இந்த விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்டது, ஆனால் பிற்காலத்தில் பல பலவிதமான நிகழ்ச்சிகளுக்கு அங்கு விடை இல்லாததால் ஒரு புதிய ஒரு காஸ்மாலஜி, புதிய பிரபஞ்சவியல் இந்தியாவில் தோன்றியது. அதை தந்தவர், அதை உருவாக்கியவர் வேதாத்திரிய மகரிஷி என்ற வார்த்தைகள் என்ற வாக்கியங்கள் அன்றைக்கு வரும்போதுதான் இந்த வேதாச்சரியத்தினுடைய மகிமையும், இதனுடைய மகரிஷி எந்த அளவிற்கு ஆழமாக சென்று அந்த அபூர்வமான செய்திகளை தவத்தின் மூலமாக உணர்ந்து நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் உணர முடிகிறது. அப்படி ஒரு அபூர்வமான செய்திகளை தவத்தின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார், அவரிடம் நேரடியாகவே வாங்கிய ஒரு பாக்கியம் நமக்கு உண்டு. ஆகவே எப்படியாவது அவரிடம் நேரடியாக வாங்கிய நாம் இதை செய்யாவிட்டால் வேறு யார் செய்வது என்ற ஒரு முனைப்பில் நாம் இதில் முனைப்புடன் இருந்து எப்படியாவது இந்த வேதாத்திரியன் காஸ்மாலஜியை புத்தகத்திற்கு கொண்டு வருகிற முயற்சியை தொடர்ந்து செய்வோம், செய்பவர்களுக்கு ஆதாரமாக இருப்போம் என்று கூறி இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை உங்களோடு சந்திப்பதற்கும், நீங்களும் அற்புதமாக விடையை சொன்னீர்கள், அவ்வளவுதான், அந்த வேதாத்திரியத்தில் போயாச்சுன்னா அதற்கு விடைகள் உங்களிடமிருந்தே வருகிறது. ஆக பிக்பேங் தியரிக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு மாறுதல் கொள்கையை கொடுப்பதற்கு நாம் ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு பெரிய விஞ்ஞானியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவு மாற்றத்தையும்
சாதாரண மக்களாகிய நீங்களே சொல்லி கொண்டு வந்தீர்கள் என்பது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தரகான ஒரு செய்தியாகும். அதனால் மகரிஷியினுடைய தத்துவத்தை உள்வாங்கி விட்டால் எதற்குமே பதில் வந்து கொண்டே இருக்கும், சரியான ஒரு ஆதாரம் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்ற வகையில் வேதாத்திரியன் காஸ்மாலஜியை உருவாக்குவதற்கு நாம் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பெரிய பெரிய படிப்புகளை படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, மகரிஷி அவர்களை உணர்ந்தால் போதும் என்ற நிலையில் நாம் மகரிஷி அவர்களை இன்னும் ஆழமாக கற்று அவர்கள் தந்த பாடங்களை மனதில் வாங்கி இந்த உலகிற்கு ஒரு புதிய காஸ்மாலஜியை தருவோமாக என்று சொல்லி உங்கள் அனைவரும் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்திற்கு இறைமதன் அவர்களுக்கும் நம்மோடு இணைந்திருக்கிற இந்த இன்றைய இந்த நிகழ்ச்சியில் வேதாத்திரியன் காஸ்மாலஜியை பற்றிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள நீங்கள் அனைவரும் உங்கள் இல்லத்து பிள்ளைகளும் சந்ததிகளும் நிறைவாக வாழ்க, நீடுங்குழி வாழ்க என்று வாழ்த்துவதில் ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாழ்த்தோடு இன்றைய உரையை நாம் நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா பத்மாவதி அம்மா சொல்றீங்களா? சொல்றேங்கம்மா. ஐயா வாழ்த்திட்டு அறிவிப்புக்கு அப்புறமா சொல்லிக்கலாம், கேள்வி பதில் போயிடுங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, சிறப்பு சிறப்புங்க ஐயா, அருமைங்க ஐயா. கடவுளுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு பத்தி, பிக் பேங் தியரி, வேதாத்திரிய காஸ்மாலஜி பத்தியும், பிக் பேங் தியரி எப்படி ஆரம்பத்துல எந்த அளவுல இருந்ததோ அதே அளவுல தான் இருக்கு. விதை இருந்தபோது எத்தனை துகள்கள் எவ்வளவு இருந்ததோ அது மாறல அப்படிங்கிறதையும், அது உடன்பாடு இருக்கான்னு எங்களையே கேள்வி கேட்டு எங்களையும் யோசிக்க வச்சதும், பிரபஞ்சத்துல ஆரம்ப காலத்துல விதை எங்கிருந்து வந்தது, அதுக்கு விடை இல்ல பிக் பேங் தியரியில, வேதாத்திரியத்துல வந்து சுத்த வெளியிலிருந்து தான் வந்தது அப்படிங்கிறதையும், அதுல இருந்து வந்த அலை வந்து மோதி மோதி அது புது புது துகள்களை உருவாக்கி பிரபஞ்சம் விரியுது, அதனுடைய அலையை குறையும் போது அது வந்து அதுக்கு ஒரு இறுதி உண்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. எந்த விதையானாலும் ஆரம்பத்துல வளர்ச்சி அடையும், ஆனா அது போக போக அது குறையும் அப்படிங்கிறதையும் சொல்லி, அது அனைத்துக்கும் அது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும், பிண்டத்துல இருக்கிறது அண்டத்துல இருக்குன்னு சொன்னீங்க. பிரபஞ்சம் வந்து எவ்வளவு விரிவடையுமோ அது குறையும் பொழுது அந்த சூழ்ந்தெடுத்தால் பிரபஞ்சம் வந்து அதுவும் ஒரு முடிவுக்கு வரும், முடியும் இடத்துல மீண்டும் ஒரு பிரபஞ்சம் உருவாகும், பிரபஞ்சத்திற்கு விரிவும் உண்டு முடிவும் உண்டு அப்படிங்கிற தெளிவா சொன்னது மட்டுமல்லாம, இந்த ஐயா வருங்காலத்துல வந்து இந்த பிக் பேங் தியரியே வந்து ஓவர்டேக் பண்ணி நம்ம வேதாத்திரியத்துல இருந்து இது மக்கள் கொண்டு ஏத்துப்பாங்க, விஞ்ஞானிகள் ஏத்துக்கிற நாள் வெகு தூரத்துல இல்ல, அதுக்கு நம்மளான எல்லா முயற்சியும் எடுப்போம்னு சொல்லியிருக்கீங்க ஐயா. கண்டிப்பா அப்ப நம்மளா நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும், நம்மளும் இதுல இருந்தோமே அப்படிங்கறதுனால ரொம்ப நன்றிங்க ஐயா. எல்லோரும் தவநிலைக்கு வந்துடலாம் ஐயா, வாழ்த்திடலாம். அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அழகர் ராமானுஜம் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. அம்மா அறிவிப்பு அப்புறம் சொல்லிடலாமாங்கம்மா? ஓகே, கேள்வி பதிலுக்கு போயிடலாங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ண கொஸ்டின் இருக்கும், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மல்லிகா அம்மா உங்களை வந்து அன்மியூட் பண்றீங்கம்மா. மல்லிகா அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். இது நாம எல்லாமே எல்லாமே ஒரு காலத்துல சுத்த வெளியா தான் போக போகுது அப்படிங்கறத தெரிஞ்ச பின்னாடி மனிதனுக்குள்ள வேறுபாடு எப்படிங்க ஐயா வர முடியும்? போட்டி பொறாமை அப்பவே அது ஒரு போர் இல்ல நல்லுலகமா தாங்க ஐயா மலரணுங்கிற ஒரு இது, மலர முடியுங்கிற ஒரு இது வந்துருது இல்லைங்க ஐயா. இந்த கருத்து எல்லாத்துக்குமே போய் சேர்ந்ததுன்னா ஒரு பக்குவமும் தானே வந்துடும் இல்லைங்க ஐயா? கண்டிப்பா வருமா. இப்ப இது தெரியாமத்தான் எல்லாம் கொஞ்சம் மோதல் நடந்துகிட்டு இருக்கு. தெரியாம பழுத்த நிலை வரும் வரை நீ நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேங்க. அவ்வளவுதான்மா, அவ்வளவுதான்மா, அறியாமதாம்மா, எல்லாம் அறியாமதான். இப்ப வந்து போட்டி பொறாமை எங்கிருந்து வரப்போகுது?
அப்படி ஒரு அற்புதமான காஸ்மாலஜிமா இது. இதை மட்டும் ஆமா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டாங்கன்னா அமைதி தானாக வந்துடும். புரியுதுங்க ஐயா, நல்லதுங்க ஐயா. ஒரு ஒரு இன்னைக்கு தான் புதுசா வேதாத்திரியத்துக்குள்ள வந்த மாதிரி ஒரு நிறைவு இருக்குதுங்க ஐயா. சரி 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 இத்தனை சரி நாளா படி கத்துக்கிட்டதை விட இன்னைக்கு ஒரு புது புதுசா இன்னைக்கு தான் வந்தோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க ஐயா. சில சில சொல்லுவதற்கு வார்த்தையின்றி மொட்டி மோதி நிக்கிறேங்க ஐயா நானு. அது எப்படி உங்ககிட்ட எக்ஸ்பிரஷன் பண்றதுன்னு வாழ்க நன்றி வளமுடனே. நன்றி நன்றி மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். சந்தேகம் இருக்கவங்க யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்றவங்க பண்ணலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஆ சொல்லுங்க சொல்லுங்கம்மா. ஐயா நீங்க சொல்ற மாதிரி இது சீக்கிரம் நம்ம ஸ்கூலுக்கு எல்லாம் வந்துடணுங்க. ஸ்கூல் காலேஜ் வரணும் வரணுமா வரணுமா வரணுமா. வேதாத்திரிய ஏன் இந்த காஸ்மாலஜி இப்ப வந்துடுச்சுனாங்க வந்துமா? ஐயா. இப்ப வந்து ஆ உலக பொதுவாக இன்றைய விஞ்ஞானிகள் வந்து மத்தியில வந்து பிக்பேங் சரியில்லைங்கிற கருத்துக்கு வந்துட்டாங்க. பிக்பேங் ம் வந்து அவ்வளவா சரியில்லைங்கிற கருத்துக்கு வந்துட்டாங்க. ம் அதுக்கு அடுத்து என்ன வேணும்னா இங்கே தான் இருக்கு, நம்மகிட்ட தான் இருக்கு. ஆமாங்க அதனால ஐயா, இது சீக்கிரம் வந்துடும், இது சீக்கிரம் வந்துடும். வந்தேன்னுங்க ஐயா. அப்படி வந்துட்டாக்கா இப்ப உலகத்துல சிக்கல்களே இல்லைங்க ஐயா. ஒரு சிக்கல்களுக்கே ஒரு சிக்கல் காரணம் இல்லை, எவ்வளவு. ஒரு சிக்கல் இல்லாம எல்லாரும் நல்லபடியா புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆமாங்க ஐயா, மகிழ்ச்சி கண்ட கனவு அன்னைக்கு வந்துருங்க ஐயா. இது இன்னைக்கு வருதோ வர அன்னைக்கே வர வந்தாச்சு ஐயா. ரொம்ப இன்னைக்கு கலந்து இன்னைக்கு வாய்ப்பு இல்லாதவங்க எல்லாம் இன்னைக்கு மிஸ் பண்ணதுதான். இன்னைக்கு அவ்வளவு ஒரு டீப்பா எங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் எதிர்காலம் பத்தி. எனக்கு இதுல கொஞ்சம் நிறைய டவுட் இருந்ததுங்க ஐயா. பிரபஞ்சம் ஒண்ணு இருக்குமா ரெண்டு இருக்குமா, மறுபடியும் வருமா, இது என்ன ஆகும் அப்படின்ற கொஞ்சம் குழப்பம்லாம் இருந்தது எனக்கு. இன்னைக்கு நல்ல தெளிவு கிடைச்சிருச்சுங்க ஐயா. நல்லதுமா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, மகிழ்ச்சிம்மா, நன்றி. நன்றிங்க அம்மா. அம்மா அவர்களை தொடர்ந்து ஜானகி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. ஐயா இன்னைக்கு உங்களோட உரையில வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிட்டேங்க ஐயா. வேதாத்திரி தத்துவங்கள் எல்லாம் வந்து நாங்க படிச்சுட்டே வர்றோம், ஆனா வந்து அதுல புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து உங்களோட ஒவ்வொரு கிளாஸும் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்குங்க ஐயா. உங்க கிளாஸ் நல்லதுமா எப்ப வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு நாங்க இருப்போங்க ஐயா. ஏன்னா வந்து ஒவ்வொன்றையும் வந்து ஒவ்வொரு கருத்தையும் நீங்க தெளிவா வந்து ஒரு ஒரு தத்துவத்தையும் வந்து தெளிவா நீங்க விளக்குறது வந்து ரொம்ப எங்களுக்கு நல்லா புரியுதுங்க ஐயா. அதனால நன்றி ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க ஐயா. நன்றி ரொம்ப மா நன்றி. நிறைய விஷயங்கள் வந்து இப்ப இந்த தலைப்பே வந்து இது என்ன இப்படி ஒரு தலைப்புன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இதை வந்து நீங்க எவ்வளவு இது எங்களுக்கு ஆழமா புரிய வச்சிருக்கீங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க நன்றி மா. வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றி வாழ்க அம்மா. வளம். அவர்களை தொடர்ந்து ரெட்மி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா ரொம்ப அற்புதம் ஐயா. இப்ப எனக்கு ஒரு சின்ன டவுட், பிரபஞ்சம் சொல்லுங்க வந்து சார். சின்ன துகள்கள் வந்து உருவாயினே இருக்கு, அந்த உருவாக்கமா அது நிக்கிறது இல்லைங்களா? அப்போ ஆமா வந்து தோன்றதெல்லாம் ஒரு காலத்துல நிக்கும், அதே சமயத்துல அந்த தோன்றுவதும் தோன்றிக்கினே இருக்கிறதுனால அந்த பிரபஞ்சம் வந்து முடிவுக்கு எப்படிங்க வரும்? ரைட் ரைட், நல்ல கேள்விதாம்மா, நல்ல கேள்விதான். என்ன அது என்ன இருந்தாமா அந்த 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 டவுட் வந்து எங்களுக்கும் வந்தது. இப்போ நாங்கள் வந்து இப்போ வேதாத்திரியின் காஸ்மாலஜிக்கு ஒரு உருவம் கொடுத்துட்டோம், ஒரு சயின்ஸுங்கிற ஒரு உருவம் கொடுத்துருக்கும் போது உங்களுக்கு வந்த டவுட் அதே தான் எங்களுக்கு வந்தது. ஏன்னா புதுசு புதுசாக வருதே, அது வேகமாக தானே சுற்றும், அப்போ அந்த அலை வேகமாக தானே தள்ளும் அப்படிங்கிற கருத்து வந்ததுமா. ஆனால் அது ஐயா என்ன ஆமாம் அந்த உருவாக்குதலும் கம்ப்ளீட்டா நின்னா தானே ஐயா பிரபஞ்சமா நிக்கும்ன்ற கேள்விங்க. அதான் 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 அங்கே என்ன ஆகுதுனாமா, ஏற்கனவே உருவாக்கப்பட்ட துகள்கள் பார்த்தீங்களா, ஏற்கனவே அந்த 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 மெஜாரிட்டி பீப்புள் வந்து ஓல்டு ஆயிடுறாங்க ஆமா ஐயா. ஆச்சுங்களா. அப்ப முன்ன இருந்த முன்ன எல்லாருமே வேகமா சுத்திக்கிட்டு இருந்தாங்க, இப்ப பல நிறைய பேர் சுத்துறத கொஞ்சம் ரொம்ப குறைச்சிட்டாங்க. அதனால இப்ப இந்த புதுசா வந்து சுத்திக்கிட்டு இருக்குமே தவிர மெஜாரிட்டி ஆஃப் த ஓல்டு பீப்புள் அங்கே அவங்களுடைய பவர் குறைஞ்சி போச்சு. அப்புறமாக இந்த சூழ்ந்தழுத்தம் பவர் ஆகிட்டு இருக்கு, நாளுக்கு நாள் பவர் ஆகிட்டு இருக்கு, அந்த அழுத்தம் நாளுக்கு நாள் பவர் ஆகிட்டு இருக்கு. அதனால நெட் ரிசல்ட் என்ன ஆகும்னா கொஞ்சம் விரிவு குறைஞ்சி போகும் அப்படிங்கிறதான் கருத்து. அதில் நீங்கள் கேட்குற ரைட்டு தான், கேள்வி ரைட்டு தான்.
நன்றிங்க. பழைய ஆளுகள்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. பழைய ஆளுகள்லாம் தற்சுழற்சி வேகம் குறைஞ்சி போச்சு, மெஜாரிட்டிக்கு குறைஞ்சி போச்சு. அதனால கொஞ்சம் நன்றிங்க. தள்ளுற வேகம் கொஞ்சம் குறையும். இந்த சூழ்நிலை தான் ஓவர்டேக் பண்ணிடும். ஓகேங்க. அப்போ கம்ப்ளீட்டா பிரபஞ்சமே இல்லாம போகாது இல்லைங்களா ஐயா? இல்லை, சூழ்ந்த அழுத்தம் அந்த அந்த விரிவு இருக்குமா, ஆனால் அழுத்தம் ஜாஸ்தியாகும் போது உடஞ்சி போகும், அவ்வளோதான். அந்த விரிவை மீறி, அந்த விரிவை மீறி சூழ்ந்த அழுத்தம் ஆப்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும், போயிடும், அவ்வளோதான். ஓகே ஓகேங்க. நன்றிங்க 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 நன்றிங்க. வாழ்க நன்றிங்கம்மா, வளமுடன். நன்றி, நன்றி, நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். ஐயா, கொஸ்டின் முடிஞ்சதுங்க ஐயா, நிறைவு செஞ்சுக்கலாமாங்க ஐயா? நிறைய பண்ணிக்கலாம். இது இது வரைக்குங்க ஐயா எல்லாரோட கேள்விக்கும் ரொம்ப இன்னைக்கு இன்னைக்கோட ப்ரோக்ராம்ங்க ஐயா உண்மையாலுமே ரொம்ப நான் சந்தோஷமா இருந்தது கேட்க கேட்க. நாமெல்லாம் எவ்வளவு ஒரு இதுல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இது நாளைக்கு தெரியும் போதுங்க ஐயா நமக்கெல்லாம் பெருமையா இருக்கும் இல்லையா? இது வெளியே வரும்போது கண்டிப்பா நம்ம கண்டிப்பா. நம்ம நாட்டிலேயே பாத்தீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த விருதெல்லாம் கொடுத்தாங்க. அது மாதிரி இன்னொரு வரும் காலங்கள்ல மகரிஷியோடைய கருத்துக்கள் உலகம் முழுக்க வரும்போது கண்டிப்பா நாமெல்லாம் கண்டிப்பா. அதுல டிராவல் பண்ணும்போது ஒரு பெருமையா இருக்குங்க ஐயா. இனிவே ரொம்ப நன்றிங்க ஐயா, நன்றி, இன்னைக்கு ரொம்ப அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க. மீண்டும் உங்களை ஒரு முறை வாழ்த்திடுறேங்க ஐயா. ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுடைய அருள் தொண்டு வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். அறிவிப்புகள் அறிவிப்புகள் 8:30 மணிக்கு மதனையா மதனையா நடத்தும் தற்சோதனையில் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். மேலும் நாளை கால் மணி முதல் 7:30 மணி வரை நடக்கும் அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் பங்கேற்று ஆன்ம தூய்மை பெறுவோம். நாளைக்கு ஆன்மீக பட்டறை வகுப்பு அன்பர்கள் ஆன்மீக பட்டறை வகுப்பில் கலந்து கொள்ளலாம். மேலும் காலை 9 மணிக்கும் மதியம் 3 மணிக்கும் சித்தர்கள் குழு நிகழ்ச்சியில தவம் சிந்தனை உரை இருக்கும், அதுலேயும் கலந்து கொள்ளலாம். 10:30 மணிக்கு புதிய ஆனந்த யோக பயிற்சியில் கலந்து கொண்டு ஆன்மத்துவம் பெறலாம். மேலும் 12 மணிக்கு இறையாசிரியர் பயிற்சியிலும் நாளை மதிய நேர நிகழ்வில் அனைத்திலும் மாலை நேர நிகழ்வுகளில் அனைத்திலும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். வேதாத்திய கவி உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். கிருஷ்ணவேணி அம்மா வாழ்க வளமுடன். வேதாத்திய கவி வாழ்க வளமுடன். வேதாத்திரி கவிங்கம்மா. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர்